ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீன் கருவாட்டு கத்தரிக்காய் குழம்பு. வாங்க இப்படி ஈஸியாக டேஸ்டியாக நல்ல வாசனையோடு செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவு நெத்திலி மீனை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்து குழம்பு பண்ணுறதுனால இந்த மாதிரி கத்திரிக்காவை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு புளியை குழம்பு செய்கிறதுக்கு முன்னே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு அலுமினியம் கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகுழுந்தம்பருப்பு, கடுகு பொரியும் போதே 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் 1/2 பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி, ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நான் மிக்சியில் அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை சேர்க்க போகிறேன். தக்காளி அரைச்சி சேர்த்ததுனால நல்லா அதோட ரா ஃப்ளேவர்லாம் நல்லா போகணும். முழுசாக கட் பண்ணி போட்டால் அங்கங்கே வெங்காயம் தக்காளியாக இருக்குங்கிறதுனால நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி கூடயே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஒரு சில கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா தான் அந்த கத்திரிக்காய் கருவாடு குழம்போட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம மூடி போட்டு நல்லா குக் பண்ணலாம். 1-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ அப்போ தான் அந்த கத்திரிக்காய் நல்லா குக் ஆகும். இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1/2 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் நீங்கள் துருவினாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/5 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தக்காளி அப்புறம் அந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். கத்திரிக்காயோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி குக் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதில் 1/2 டீஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். இதுலேயும் மிளகாத்தூள் சேர்த்ததுனால நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை சேர்த்துடலாம். புளித்தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரா ஃப்ளேவர் எல்லாமே போகணும். புளித்தண்ணியில் நல்லா கொதி வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல நெத்திலி மீன் கருவாடு, அதை சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி தொக்கு மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம் கருவாடு. ஸோ கருவாடுலேயே லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்றால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உப்பு காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு இதை 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-10 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, இதோட ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிருக்கு பாருங்கள். ஸோ அந்த கருவாடு நெத்திலி மீன் கருவாடோட வாசனை வந்து நல்லா உங்களுக்கு வெளியே வீசும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ கத்திரிக்காய் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்காய், மாங்காய் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னே 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வாசனையோட கமகமன்னு நம்மளோட சூப்பரான நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு கத்தரிக்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.